என்ஜிஓக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் படிக்க போகிறவங்க இல்லாட்டி செலக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் அவர் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த தெளிவூட்டலுங்கிற ஒரு வீடியோ செக்மெண்ட் ஒன்று உருவாக்கியிருக்கேன். ஸோ அதில் பார்ட் ஒன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது முக்கியமாக என்ஜிஓக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபியூச்சரில் என்ஜிஓக்கு அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு போக ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ பார்ட் ஒன்ல கொஞ்சம் கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கு. இது ஒரு பார்ட் டூவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். சம்டைம் பார்ட் த்ரீ வீடியோ கூட வரலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸும் அதாவது மாணவர்களை நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன வகையான பதில்கள் இருக்கும், என்ன உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஜம்சித் ஹசன்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டவுட்ஸ் அதை இருக்கலாம், ஆனால் தெரியான ஒரு தெளிவூட்டல்கள் இல்லாத காரணத்தால் நிறைய பேர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிடைக்காம விட்டதுக்கும் அது ஒரு காரணம். ஆரம்ப கட்டத்திலே அப்ளை பண்ணுறதுல ஏற்பட்ட அந்த ஒழுங்கான அந்த அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் இல்லாததால் தெளிவு இல்லாததால் தான் நிறைய பேருக்கு சான்சஸ் இருந்தும் அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் செய்கிறேன். ஸோ ஜம்சித் ஹாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹாசன். முதலாவது கேள்வி, ஒரே கோர்சஸுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் குறைய ஜெட் ஸ்கோர் எடுத்தவங்க எடுத்திருக்காங்க, சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கூட ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க எடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? அதாவது சில சொல்கிறாங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து கூட ஜெட் ஸ்கோர் வச்சிருக்கேன், ஆனால் என்னோட குறைய ஜெட் ஸ்கோர் எடுத்தவங்க கூட காலேஜுக்கு போயிருக்காங்க, எனக்கு கிடைக்கலேருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எவங்க எப்படி காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இத்தனை காடர், அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாடசாலையில் அந்த பாடத்துக்கு எத்தனை பேர் வேணுங்கிற அடிப்படையில் தான் ஆரம்பத்திலே கோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோல் பண்ணுற டைமில் அந்த டிஸ்ட்ரிக்டில் சில டைம் என்ன செஞ்சிருக்கும்னா மாணவர்கள் வந்து அந்த பாடத்தில் வந்து ஜெட் ஸ்கோர் குறைய எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி குறைய ஜெட் ஸ்கோர் எடுத்தவங்களையும் செஞ்சிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க ஜெட் ஸ்கோர் கூட எடுத்திருப்பீங்க, அதாவது உங்களை விட கூட எடுத்திருக்கலாம். அதனால நீங்க கூட ஜெட் ஸ்கோர் எடுத்தும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இதுதான் காரணம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்கிறதாலதான் ஜெட் ஸ்கோர் குறைய எடுக்கிறவங்களும் வந்து செலக்ட் ஆகிட்டு போறாங்க. அடுத்த கேள்வி வந்து, காடர் இப்ப ஏழு என்று காட்டிச்சேன்னு சொன்ன அப்ளிகேஷன் அந்த போன்ல அப்ளை பண்ற டைம்ல இப்போ காடருக்கு ஒரு அஞ்சு பேரை தான் எடுத்திருக்காங்க, மிச்சம் ரெண்டு பேர் ஏன் எடுக்கலை இல்லாட்டி அவங்களுக்கு என்ன இதை செய்வாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த காடரை ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்திருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க அப்ளை அதாவது அவங்க இன்டர்வியூ பண்ணுற டைமில் இல்லாட்டி செலக்ட் பண்ணுற டைமில் என்ன செஞ்சுருக்கலாம்னா அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கிறவங்க வந்து குவாலிஃபான ஆட்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி வந்து அந்த பாடத்துக்கு இத்தனை பேர் தேவைங்கக்குள்ளே மற்ற எல்லாத்தையும் காடரில் நிரப்பி வரக்குள்ள போதுமானதாக கூட இருந்திருக்கலாம். இல்லாத பட்சத்தில் அவங்க குவாலிஃபிகேஷன் இந்த காலேஜஸ் இன்டர்வியூலாம் முடிச்சு எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு வெயிட்டிங்ல இருந்து கூட என்ன செய்யலாம்னு எடுக்கலாம். ஸோ இதுகள் தான் காரணமாக இருக்கும். அதாவது அவங்க அப்ளை இன்டர்வியூ நடக்கிற டைமில் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ வெயிட்டிங்கில் சம்டைம் ஆக்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த எப்படியும் காடரை ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ காடர்ன்ற அடிப்படையில் அந்த ரெண்டு பேர் மனுஷன் ஏழு பேருக்கு அஞ்சு பேர் எடுத்தால் எப்படியும் ரெண்டு பேர் எடுக்க பார்ப்பாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முதல் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம் நீங்கள் அதாவது காடர் இப்போ ரெண்டு பேர் தேவை. ஸோ குழந்தைக்கு முழங்கும் தானே, இப்போ நம்ம ஏழு பேர் தேவை அஞ்சு பேர் தான் எடுத்திருக்கோம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க லிஸ்ட்டிலேருந்து இந்த லிஸ்ட்டில் நேம் வராட்டியும் சம்டைம் என்ன செய்யலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் வந்து அவங்க அவங்களுக்கும் லெட்டரை அனுப்பி வைக்கலாம். அடுத்த கேள்வி, ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து காடர் இல்லாட்டி எடுக்க மாட்டாங்களா இல்லாட்டி எடுப்பாங்களா? அப்ளிகேஷன் கோல் பண்ணும் பொழுதே கெசட்டில் ஒரு கோர்சஸுக்கு காடர் இல்லைன்னு சொன்னால் அந்த இதில் இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாலும் மேக்ஸிமம் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதுக்கு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஐசிடிக்கு வந்து எந்த மீடியம் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியத்தில் வந்து அவங்க காடர் இல்லைன்றே அப்ளை கோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரும் அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்டர்வியூக்கு மேக்ஸிமம் வந்திருக்காது. இப்போ நீங்கள் செலெக்ஷன் லெட்டரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடிக்கு வந்து பெர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரையுமே செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த காடர் இல்லாததால் காடர்னு சொன்னால் அந்த ஆசிரியர்களுக்கு தேவைங்கிறது. ஸோ அந்த தேவை இல்லாத பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோல் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எப்போ பார்க்கணுமெண்டா, நீங்கள் அப்ளிகேஷன் கோல் பண்ண டைம்லேயே ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் போடக்கூட உங்கள் டிஸ்ட்ரிக்டில் காடர் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன செய்யணும்னா அப்ளை பண்ணணும். காடர் இல்லாத கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு இன்டர்வியூ லெட்டர் வரலைன்னு சொல்கிறது நம்மளோட மிஸ்டேக் தான், நம்ம ஒழுங்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைங்கிறது தான் அதில் காரணமாக இருக்கும்.
அடுத்த கேள்வி, வெட்டிங் பண்ணினா என்ன நடக்கும்? அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணவர் இல்லை செலக்ட் பண்ணவர் ஆல்ரெடி வெட்டிங் பண்ணி இருந்தாங்க என்ன, இல்லாட்டி படிக்கிற காலத்தில் வெட்டிங் பண்ணாங்கன்னு என்ன நடக்கும்னு சொன்னால், வெட்டிங் பண்ணது ஒரு காலேஜ் அன்குவாலிஃபைட், அதாவது நீங்கள் திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலேஜுக்குள்ளே போய் படிக்க முடியாது. நீங்கள் அப்படி மறைச்சு உண்மையான விடயத்தை மறைச்சு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்கிற டைமில் என்ன நடப்பாங்கடா, உண்டோ ஏற்கனவே நீங்கள் ஒரு பிணை உண்டு, ஒரு பொன் சைன் பண்ணி தான் படிப்பீங்க, ஒரு 5 லட்சம்னோட பிணை உண்டு, சம்டைம் மாறலாம். அந்த பிணை காசுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நடைமுறைக்கு வர அடிப்படையில் உங்களோட காலேஜ் மாணவன் உறுப்புரிமை வந்து ரத்து செய்யப்படுது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு அரச வேலையிலையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். அதாவது உங்களுக்கு டீச்சிங் கிடைக்காது. ஸோ எந்த ஒரு டீச்சிங் எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வேலையை எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ யாராவது வெட்டிங் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க காலேஜுக்கு போய் மாட்டு, அதாவது பிடிபட்டுட்டாங்க, அவங்க யாராவது அவங்களுக்கு விலகிட்டேன்னு சொன்னால் நீங்கள் மறைக்கலாம். நீங்கள் மறைக்கிறது வந்து வெளியால் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் மேலே சொன்னது நடக்கும். சம்டைம் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஒருத்தர் வெட்டிங் பண்ணிட்டு இப்படி போகிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து சான்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவர் இவங்க வெட்டிங் பண்ணிட்டு இப்படி போகிறீங்கன்னா நீங்கள் அது அவங்கள பற்றி சொல்லிக் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா உங்களோட ஒருத்தர் சான்ஸை வந்து அவங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி யாராவது வெட்டிங் பண்ணவங்க காலேஜுக்கு செலக்ட் ஆகி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அன்குவாலிஃபைட் தான். ஸோ அவங்களோட வாய்ப்பு வந்து இன்னொருத்தருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது உங்களோட வாய்ப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நீங்கள் மறைச்சாலும் ஒன்று தான், மறைக்காம முடியுங்கிறாலும் ஒன்று தான். ஆனால் உங்களோட வாய்ப்பை இழந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அடுத்த கேள்வி, இந்த செகண்ட் இன்டர்வியூ இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து சொல்லுங்கிறது. இது வந்து ஒரு தனி ப்ரொசஸ் வந்து, இதுக்கு எல்லாரும் செலெக்ஷன் லெட்டர் வரணும். உண்மையாகவே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுங்கிறது இப்படி இதுவரைக்கும் வெளியிடுறது கிடையாது, இப்போ தான் லேட்டாகுதுன்னு சொல்லி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உண்மையாக நடக்கும்போது செலக்டான காலேஜில் இருந்து வந்து உங்களுக்கு செலெக்ஷன் லெட்டர் வரும். ஸோ அந்த செலெக்ஷன் லெட்டர் வந்ததுக்கு பிறகு அது சம்மந்தமான ஃபுல் ப்ரொசஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ போகிறதுக்கு இருக்கேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறது சம்மந்தமாக போகிறதுக்கு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு ஒர்க் ஷாப்பும் ஐடியா இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் நேரடியாக முடிஞ்சு உங்களுக்கு வந்து நேரடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஐடியா இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த வீடியோஸ் பாருங்கள், அதில் கட்டாயம் நான் சொல்லுவேன். அடுத்த கேள்வி, நாம செலக்ட் ஆகிருக்கிற கோர்ஸை தவிர்த்து வேற என்ன படிக்கலாம்ங்கிறது. உண்மையா வந்து நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சு கொடுக்கக்கூடிய பாடத்தை வந்து நீங்க செலக்ட் ஆகிருக்கிற பாடப்பரப்பு, அதாவது ஐசிடின்னு சொன்னால் நீங்கள் ஐசிடி மாணவர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா காரணம் என்ன, நீங்கள் ஸ்கூலில் போய் ஐசிடி படித்து கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு படித்து தரக்கூடிய அந்த டிப்ளமா வரைக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த டிப்ளமா வந்து டீச்சிங் டிப்ளமா, அதாவது நோக்கம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க. ஸோ டிப்ளமா இன் டீச்சிங்னு சொல்கிற எப்படி படித்து கொடுக்குற கல்வி சம்பந்தமான எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு டிப்ளமா. ஸோ அதில் வந்து சராசரி ஒரு 16 பாடங்களுக்கு மேலே இருக்கும் ஒரு பாடம், அதாவது உங்களோட பாடம் சம்மந்தப்பட்ட ஒரு 5 இல்லாட்டி 6 தான் இருக்கு. இப்போ ஐசிடினா ஐசிடிக்குள்ள சப்பா வரும் 6 பாடம் இருக்கலாம். மிச்ச பாடம் எல்லாம் வந்து என்ன செய்யும், லேங்குவேஜ் சம்மந்தப்பட்ட பாடங்கள் தவிர்த்து, ஹிஸ்டரி சம்மந்தப்பட்ட பாடங்கள் தவிர்த்து, எஜுகேஷன் சம்மந்த பாடங்கள், எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் சோசியாலஜின்னு சொல்லி அப்படியான பாடங்கள் இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு சராசரியாக ஒரு 12 ஒரு 16 பாடத்துக்கிட்ட இருக்கும். இவ்வளோ பாடம் பாஸ் ஆனால்தான் உங்களுக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் தருவாங்க. நிறைய பேர் ஊரில் சொல்லியிருப்பாங்க, அது என்னப்பா காலேஜில் செலக்ட் ஆனால் டீச்சர் தானே, கிடையாது. இந்த 16 எக்ஸாம் பேப்பரும் பாஸ் ஆகணும், பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களோட கையில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஒரு பாடம் ஃபெயில் இருந்தாலும் அந்த உங்களோட பெச்சோட உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் இயர் நடக்கிற பெச்சில் ஃபைனல் எக்ஸாமில் நீங்களும் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க.